ஷேர் பண்ணிக்க போற சீக்ரெட் என்னன்னா என்னுடைய நைட் ஸ்கின் கேர் தான். மார்னிங் ஸ்கின் கேர் வீடியோ போட்டேன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நைட் ஸ்கின் கேர் பத்தியே சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ என்னுடைய நைட் ஸ்கின் கேர் பத்தி தான் உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நான் மேக்கப் ரிமூவ் பண்ணிடுறேன். மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் செட்டாஃபில் இதோட கிளென்சர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். செட்டாஃபில் கிளென்சர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு க்ளீனாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஆனால் இது மற்ற ஃபேஸ் வாஷ் வந்து அந்த வேலை செய்யுமான்னு எனக்கு தெரியாது, பட் இது வந்து சூப்பராக எல்லா டர்ட்டும் எடுத்து கொடுத்துரும். மேக்கப் இல்லை, நார்மல் ஃபேஸில் நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் மேக்கப் போட்டுட்டிங்க, மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது ஃபுல்லாக க்ளீன் ஆகணும். எங்கே தான் நம்ம அந்த மேக்கப் இருக்குது, அந்த போஸ்ட்லலாம் இருக்குன்னா அது பில்டாகி ஸ்கின்குள்ளே போய் ரொம்ப வேர்ஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மேக்கப்பை நம்ம ப்ராப்பராக எடுக்கிறது. எனக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். எல்லா மேக்கப்பும் போயிடுச்சுப்பா, நம்ம ஸ்கின் சேஃபாக இருக்குன்ட்டு எனக்கு இந்த ஆயிலெலாம் பார்க்கும் போது எனக்கு இது எனக்கு திருப்தியாக இருக்கும். ஆயிலில் வந்து சூப்பராக தான் போகும், ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் ஃபேஸ் அந்த மாதிரி ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு, அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணுறதில்லை. இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆலோவேரா ஜெல். இந்த ஆலோவேரா ஜெல் வந்து அப்போலோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எடுங்க 100 ரூபீஸ் ஏதோ ஒன்று ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு, அதில் நான் எடுத்தேன். ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணும் போது இது யூஸ் ஆகும், அதுக்காக தான் நைட் டைம் வந்து நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆலோ சாஃப்ட் அந்த ப்ராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது நான் யூஸ் பண்ணுறேன், அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு எது எந்த ஆலோவேரா ஜெல் வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும், உங்கள் ஸ்கின் எதுவும் பண்ணலை அப்படின்னு இருக்கும்போது அந்த ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஆலோவேரா எடுத்துக்கிறேன், நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜென்டலாக பண்ணுங்க, இப்படி 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 ஃபாஸ்டாக பண்ணாதீங்க. உங்ககிட்ட டிஷ்யூ இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால பண்ணுங்க. நான் இப்போ வந்து கொஞ்சம் வைப் பண்ணிடுறேன். ஃபேஸே வாஷ் பண்ணல, வெறும் ஆலோவேரா ஜெல் தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஆனாலும் பாருங்கள், பாதி மேக்கப் எனக்கு தெரிஞ்சு பாதி மேக்கப் போயிடும். இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு வந்து நான் நல்லா இது ஃபுல்லாக காலி பண்ணிடுவேன். நான் டிஷ்யூ வச்சு தொடச்சிட்ட பின்பு தான் நான் வந்து செட்டாஃபின் கிளென்சர் வச்சு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு நல்லா தெரியும் இதில் எவ்வளோ மேக்கப் இருக்குது, செகண்டாக நம்ம எடுக்கும்போது எவ்வளோ மேக்கப் இருக்குது, எல்லாம் நல்லா டிஃபர் சூப்பராக தெரியும். ஆலோவேரா ஜெல் மாதிரி ஒரு திருப்தியான ஒரு இன்க்ரீடியன்ட் வேறு எதுவுமே இல்லை, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ நான் மேக்கப்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு, உங்களுக்கு வந்து எந்த ஃபேஸ் வாஷ்லாம் செட் ஆகாதுன்னா நீங்கள் வந்து செட்டாஃபின் கண்ணை மூடி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின் இருந்தாலும் சரி, சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப 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 எனக்கு தெரிஞ்சு நான் இது வந்து ஒரு 1 இயர் கிட்ட தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு நல்லாயிருக்கு, என்னுடைய ஸ்கின் கேரில் வந்து நான் இது யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேக்கப்லாம் போகிறீங்கன்னா இந்த கிளென்சர் வந்து வேறு லெவலில் ஒர்க் பண்ணும். நம்ம டிஷ்யூ யூஸ் பண்ணி நம்ம அலோவேரா யூஸ் பண்ணி போகாத இந்த மையெல்லாம் கூட இந்த கிளென்சரில் வந்து சூப்பராக போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ஃபேஸ் வாஷும் நம்மளுடைய ஃபேஸில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு மேலே வச்சுக்காதீங்க.
ஸோ உடனே நம்ம வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இந்த ஊற வைக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. நல்லா மசாஜ் பண்ணி ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணுறப்பட்டு வாஷ் பண்ணிவிடுங்க, சரியா? ஸோ நான் உடனே போய் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் வந்து என்னுடைய மேக்கப்பை நான் ரிமூவ் பண்ணுவேன். வெறும் அலோவேரா ஜெல்லை வச்சு முக்கவாசி வந்துடும், அலோவேரா ஜெல்லே நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டாஃபில் கிளென்சரை வச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். இவ்வளோ தான், நான் வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். நைட்டு வந்து நைட் டைம் வந்து நான் அக்வா ஜெல் வந்து நான் மார்னிங் யூஸ் பண்ண தர, நைட் டைம் அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஃபுல்லாக மேக்கப் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆச்சா அப்படின்னு வந்து எனக்கு அந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த டவுட்லாம் கிடையாது, எனக்கு ஒரு பெரிய திருப்தியாக இருக்கும், க்ளீனாக இருக்கும் என்னோடய ஸ்கின்னு. அதனால் நான் யூஸ் பண்ணுவேன். உடனே நீங்கள் நினச்சிக்காதீங்க மார்னிங் ஸ்கின் கேரில் ஒன்று காட்டுறாங்க, நைட் ஸ்கின் கேரில் ஒன்று காட்டுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இதுதான் நம்மளுடைய மேக்கப் வந்து பர்ஃபெக்டாக ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும் எனக்கு, அதுதான். அதனால் நான் இப்படி யூஸ் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணால் திருப்தியாக இருக்குமோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மேக்கப் ரிமூவர்லாம் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கப் ரிமூவர் நான் மோஸ்ட் டைம் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அது பர்சனலாக அது பிடிக்கல எனக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, பெரிய இஷ்யூ இல்லை. ஏன்னா இதுலேயே நல்லா சூப்பராக க்ளியர் ஆகுது. நைட்டு வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு பேக் போடுவேன், 2 ஸ்பூன் கர்டு, 1-2 கால் ஸ்பூன் மஞ்சள், இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் வந்து கர்டோடு நல்லா மிக்ஸ் ஆகணும், தனித்தனியாக தெரியக்கூடாது. இந்த பேக் வந்து நான் வந்து போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் 30 நிமிஷம்லாம் ஊற வைக்க மாட்டேன். இந்த பேக் கொஞ்சம் அது காஞ்சிட்டு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தோடனே உடனே நான் வாஷ் பண்ணிடுவேன். சில பேர் வந்து கடலை மாவு வச்சுலாம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், ரொம்ப நல்லது அப்படி பண்ணலாம். ஸோ நான் ஏன் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வெளியே போயிட்டு வரும்போது நிறைய பொல்யூஷன்னாலும் சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் மேலே சில மேக்கப் அன்னைக்கு செட் ஆகலை, ஏதோ ஒன்றுனாலும் பிம்பிள்ஸ் வர இருக்குது. ரொம்ப பாடி வந்து ரொம்ப சூடாக இருக்குது, சூடாக இருக்கும்போது நிறைய பிம்பிள்ஸ் நிறைய கட்டிலாம் வர ஆரம்பிக்கும். இந்த கிருமியெல்லாம் வந்து எதுவுமே நம்மளை அட்டாக் ஆகக்கூடாது, நம்ம ஸ்கின் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். மோஸ்ட் பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிள் வந்துவே கூடாது எனக்கு, அது பார்த்தாலே ரொம்ப பயம். ஏன்னா நிறைய பேர் ஃபேஸ் பார்க்கும்போது அது ரொம்ப ஃபேஸ் இப்படி பார்த்தா நம்ம நேராக நம்மளுடைய ஒருத்தவங்களோட முகத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம கண் வந்து அவங்க கண்ணுக்கிட்ட தான் பார்க்கும், அதனால அது டார்க் சர்க்கிள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இதை போடுவேன். இந்த பேக் நம்ம அப்ளை பண்ணும்போது பயங்கர கூலாக இருக்கும், எல்லாமே பிக்மெண்டேஷன்ட்டுன்னு சொல்ல முடியாது, எல்லா ஸ்கின்க்கு வந்து ஒரு சேஃபாக ஒரு விஷயம் என்னென்னா இதுதான். இதை வந்து நான் பேக் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு காய வைக்கிறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இல்லைன்னா சும்மா கையில் எடுத்து நல்லா ஒரு ஒரு 10-15 நிமிஷம் இப்படி கொஞ்சம் இப்படி அந்த ஜூஸ் வந்து உங்கள் ஸ்கின்குள்ளே இறங்கணும், அதுக்கு ஒரு ஒரு 15 மினிட்ஸ் இப்படி நல்லா மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாய்ஸ்சரைசர் நைட் கிரீம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு தூங்கிடலாம். இல்லை ஜெஸி, எனக்குலாம் வந்து இந்த கர்ட் செட் ஆகாது, எனக்கு அலர்ஜி, எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப கோல்டாகும், அதுவும் நைட் டைம்லாம் எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, வெறுமையான பால் அது வந்து நீங்கள் பாயில் பண்ணோன்னு காய்க்காத பால், வெறுமையான மில்க் எடுத்துக்கோங்க. அந்த மில்கில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காட்டன் பேட் இருக்கா, அந்த காட்டன் பேட் அதை டிப் பண்ணி நல்லா வைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட் வாட்டி. செகண்ட் வாட்டி அப்படி சும்மா இப்படி அந்த திரும்ப அந்த மில்கில் டிப் பண்ணி சும்மா அப்படி போட்டுருங்க. அதாவது இந்த பேக் இல்லாமல் அது அப்படி போட்டிங்கன்னா சூப்பராக அது 2-3 மினிட்ஸில் அழகாக ஃபேன் காற்றில் காஞ்சிரும், அழகாக தொடச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லைனா அலோவேரா ஜெல் இல்லைனா வந்து நைட் கிரீம் எதனா ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப ஆயிலி ஃபேஸாக இருக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் வந்து நல்லா என் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிடுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ரொம்ப தின் லேயரை தான் அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு 10 மினிட்ஸில் இது காஞ்ச உடனே நான் தொடச்சி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இல்லை எனக்கு ரொம்ப நாள் டைம் இல்லை அப்படின்ட்டு இந்த பேக் எனக்கு போட பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிட்டு உடனே வாஷ் பண்ணிவிடுங்க. நான் வந்து இது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணி நான் தொடச்சி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் போட்டு இந்த பேக் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்து என்னோடய ஃபேஸ் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள் என்னோடய ஸ்கின் செம்ம 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 சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டெப் நான் முடித்தாதான் எனக்கு வந்து நைட் ஸ்கின் கேர் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கும். எனக்கு இதில் எதனா ஒன்று நான் பண்ணலைனாலும் எனக்கு ஐயோ நம்மளோட ஸ்கின்னில் மேக்கப்லாம் உள்ளே போயிருக்குமே பெரிய இமேஜினேஷன் எனக்கு வந்துடும். ஸோ நான் வந்து சிம்பிளாக தான் என்னுடைய நைட் ஸ்கின் கேர் இருக்கும். ஆனால் இதை வந்து நான் இதை கம்ப்ளீட் பண்ணாமல் நான் தூங்க மாட்டேன். இவ்வளோ தான் என்னுடைய நைட் ஸ்கின் கேர். எனக்கு வந்து ரொம்ப நேரம் எனக்கு ஊற வைக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நான் ஒரு 5-10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. எனக்கு மஞ்சள் இல்லை அப்படின்னா நீங்கள் கர்டர் ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு விட்ருங்க. எனக்கு கர்டு இல்லை அப்படின்னா பாலாடை நினச்சி போடணும். ஏன்னா மற்ற எந்த ஒரு விஷயம் எந்த ஒன்றுமே பண்ணாத ஒரு விஷயம் வந்து இந்த மில்க் ப்ராடக்டில் பண்ணோம். பால், தயிர், பாலாடை இந்த மூணுமே அவ்வளோ அவ்வளோ சீக்கிரமாக நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்போவுமே எங்காவே வச்சுக்கோ. ஒன்று, ரெண்டாவது சீக்கிரமாக நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணி கொடுத்துரும். அதுதான் இதில் பெரிய விஷயமே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்னி, பிம்பிள், டார்க் சர்க்கிள், ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இந்த ஸ்கின்னை வந்து ரொம்ப ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோ. ஒரு பெரிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் சூப்பரான ஒரு விஷயம் எதில் இருக்குன்னா மில்க். அதுதான் நான் வந்து இதை மட்டும் நான் மாற்றவே மாட்டேன். அதனால் எவ்வளோ டைம் எடுத்தாலும் எவ்வளோ லேட் நைட் நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்தாலும் இதை முடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன். கர்ட் முகத்தில் போட்டு எனக்கு டைம் இல்லை, இல்லை அன்றைக்கி எனக்கு கோல்டாக இருக்குது, ரொம்ப உடம்பு சரியில்லை, ஆனால் என் ஃபேஸில் மேக்கப் போட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னா நான் மில்க்குனாச்சும் நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் தூங்குவேனே தவிர இந்த இது வெறும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மட்டும் தூங்க மாட்டேன். ஏன்னா நம்மளோட ஸ்கின்னை நம்ம தான் நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். இப்படியே நீங்கள் தூங்காதீங்க. இதுக்கு மேலே நீங்கள் அலோவேரா ஜெல் நீங்கள் அப்ளை பண்ணலாம், மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம், இது நைட் க்ரீம் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரை ஃபேஸில் அப்படியே தூங்காதீங்க, சரிங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போடுவேன். நான் மாய்ஸ்சரைசரும் நான் செட்டாஃபில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் அப்ளை பண்ணிடுறேன். கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு நல்லா நான் அப்ளை பண்ணிட்டேன். நான் நைட் க்ரீம் வந்து நான் ஹோம்மேடாக நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் இதுதான் என்னுடைய நைட் க்ரீம். இந்த நைட் க்ரீம் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதுவும் ஒரு பெரிய சீக்ரெட் தான், சூப்பராக ஒர்க் ஆகும். நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ கொஞ்சமாக எடுத்துப்பேன். கொஞ்சமாக எடுத்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சின்ன மசாஜ் கொடுத்துருவேன். நான் பயங்கர ரிலாக்ஸாக இருக்கும். அப்படியே போய் படுத்து தூங்கும்போது சூப்பராக நமக்கு தூக்கம் வரும். அந்த பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஸ்கின்ல வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுவாங்க, ஐயோ நம்மளை இவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறாங்களேன்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். லிப்ஸ்க்கு வந்து நான் ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணது தான். இதை நான் வந்து மார்னிங் ஸ்கின் கேரில் சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணிட்டு. இதையும் நான் வீடியோ ஒரு நாள் போடுறேன், சரிங்களா? அவ்வளோதான் லிப்ஸ்க்கு. இது கொஞ்சமாக அப்ளை பண்ணிடுவேன் நான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய நைட் ஸ்கின் கேர் முடிஞ்சிச்சு. நான் ஃபேஸ் பேக் போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு நைட்டு நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதியெல்லாம் அந்த மாய்ஸ்சரைசர், நைட் க்ரீமு, லிப் பாம் இதெல்லாம் போட்டுட்டு நான் தூங்கிடுவேன். முடிஞ்சளவுக்கு ஒரு நாளைக்கு நம்ம 2 வேளைனாச்சும் நம்ம 2 டைம்ஸ்னாச்சும் நம்ம கண்டிப்பாக குளிக்கணும். அது ரொம்ப 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 நல்லது. அதுதான் ஹைஜீனிக், சரிங்களா? ஏன்னா போயிட்டு நம்ம எவ்வளோ டஸ்ட்டு எவ்வளோ பொல்யூஷன் அப்படியே வந்து நம்ம பெட்டில் படுக்கிறது அந்தளவுக்கு நல்லது இல்லை. முடிஞ்சளவுக்கு அதை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் என்ன பண்ணணும் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்னுடைய பர்சனல் நைட் கேர் பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கேன். நான் இந்த ஸ்கின் கேர் தான் நான் எப்போவுமே நான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். அதாவது நான் வந்து ஒவ்வொரு இயர் வந்து மாற்றிட்டே இருப்பேன். நான் போன வருஷம் நான் ஃபாலோ பண்ணது இந்த வருஷம் ஃபாலோ பண்ண மாட்டேன். கொஞ்சம் எதனா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்மளோட ஸ்கின் வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கின் கேரை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறோம்னா அதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்தை நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், மார்னிங் ஸ்கின் கேர் கூட ரொம்ப முக்கியமாக இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்னிங் மோஸ்ட் நம்ம பண்ண
மாட்டோம். ரொம்ப லேட்டாக எழுந்திருப்போம், அவசரமாக கிளம்பணும், குளிச்சுட்டு கடகடன்னு ஆஃபீஸ் போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம வெறும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு நம்ம வந்துடுவோம். ஆனால் நைட் ஸ்கின் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட் ஸ்கின் கேர் நீங்கள் பண்ணலை, நைட்டு உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் ப்ராப்பராக டேக் கேர் பண்ணலைன்னா ரொம்ப வேர்ஸ்ட் ஆகிடும். ஏன்னா மார்னிங் நம்ம மேக்கப் போட்டுட்ருப்போம், பொல்யூஷன் டஸ்ட் ப்ராப்ளம் நிறைய இருக்குது, அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வெயில் படும், அது இதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் ரொம்ப 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 டான் ஆகும். இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வீட்டுக்கு வரும்போது வெறும் ஃபேஸ் வாஷ் மட்டும் நம்ம பண்ணிட்டு தூங்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப வேர்ஸ்ட் ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி எதனா நைட் டைமில் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், ஒரு 1 hour ஒரு 30 minutes ஏதாச்சும் நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம டைம் கொடுத்து நீங்கள் பண்ணும் போது உங்கள் ஸ்கின் ரொம்ப 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 சேஃபாக பண்ணும். கண்டிப்பாக நைட் க்ரீம் போட மறந்துடாதீங்க. நைட் க்ரீம் உங்ககிட்ட இல்லைன்னா மாய்ஸ்சரைசர், ஆலோவேரா எதனா அப்ளை பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் பில்லோ கவர்ஸை அடிக்கடிக்கு நம்ம மாற்றணும், பில்லோ கவர்ஸ் பெட் கவர்ஸ்லாம் நம்ம மாற்றணும். ஏன்னா நம்ம 8 hours தூங்குறோம் அதில், ஸோ அது ரொம்ப 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 க்ளீனாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் ஸ்கின் ரொம்ப 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 சேஃபாகவும் ரொம்ப குட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், நிறைய தண்ணி குடிங்க. இந்த ஸ்கின் கேர்லாம் நம்ம பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கல, ப்ராப்பரான டயட் எடுத்துக்கல, ரொம்ப வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் எதுவுமே சாப்பிடாம இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். எல்லாமே 50-50 தான். நீங்கள் வந்து 50% உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் கூட நீங்கள் 50% உங்கள் ஸ்கின் கேரை பார்க்கும் போது உங்கள் ஸ்கின் ஹெல்த்தியாக க்ளோயிங்காக சூப்பராக இருக்கும். என்னுடைய ஸ்கின் கேர் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்துட்டு உடனே நீங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சு, இல்லை இதை விட பெட்டரான ஸ்கின் கேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் மூலமா எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்டுக்குலாம் நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா எங்களுடைய சேனல் சீக்ரெட் தமிழ் பியூட்டி டிப்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நாங்கள் வீடியோ போட்டோன்னே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இன்னும் எங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா எங்களை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்னும் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான சீக்ரெட்டில் உங்களை நான் பார்க்குறேன். அண்ட் பை ஃப்ரம் ஜெஸ்ஸி எவாஞ்சலின். பாய் பாய்.